guys, welcome to my YouTube channel. இன்னைக்கு என்னோட YouTube channelல நாம முட்டக்கப்பா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். என்னோட வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க, bell பட்டனை click பண்ணுங்க, all ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னோட வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா வரும். மரவள்ளி கிழங்கு half kg எடுத்துக்கலாம். இத வாஷ் பண்ணி கட் பண்ணி அகைன் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம இந்த முட்டக்கப்பா செய்யிறதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் பார்க்கலாம். மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கணும். அப்புறம் pepper 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பூண்டு ஒரு 6 பல் எடுத்துக்கலாம். இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம். அப்புறம் மிளகாய் தூள் நம்ம காரத்துக்கு ஏப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பெரிய வெங்காயம் 1 பொடியா நறுக்கினது. அப்புறம் பச்சை மிளகாய் இதில ஒரு 3 பச்சை மிளகாய் நமக்கு தேவைப்படும். நாம காரத்துக்கு ஏப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அகைன் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸஸா கட் பண்ணத எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கறி லீவ்ஸ். அப்புறம் இப்போ நாம 1/2 kg டாபியோகா எடுத்துக்கலாம். டாபியோகால ரெண்டு ஸ்கின் இருக்கும். ரெண்டையும் ரிமூவ் பண்ணிரணும். ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ண பீசஸ நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ண பீசஸ நம்ம குக் பண்ணிக்கலாம். எப்படி குக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஐ மீன் 1 பிஞ்ச் இனஃப். தென் salt ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி குக் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சில எடுத்துக்கணும். தென் எக் நம்ம 3 எக்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் green chilli இதுல நான் வந்து 3 எடுத்துக்கிறேன். இதை நாம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மரவள்ளி கிழங்க எப்படி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கறத என்னோட இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க தேவைப்பட்டா பாருங்க. இப்போ நாம கட் பண்ண கிரீன் chili பீஸா எல்லாம் ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாம ஜிஞ்சர் garlic இதை நாம தட்டி எடுத்துக்க போறோம். தட்டி எடுத்த ஜிஞ்சர் கார்லிக்கை நாம ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாம எக் ரெடி பண்ண போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு pan வச்சுக்கலாம். அந்த panல 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் oil ஆட் பண்ணிக்கலாம். cooking oil ஆட் பண்ணிக்கோங்க. oil ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன உடனே பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்த அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாம பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருந்த கிரீன் chili ஆட் பண்ண போறோம். நல்லா வதக்கி விடலாம். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்ல, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்புறம் நாம எடுத்து வச்சிருந்த எக்ஸ வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3 எக்ஸ் எடுத்து வச்சிருந்தோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ் அதிகமா வேணும்னால நீங்க ஆட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் இல்ல. எக்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் salt ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்து pepper powder. இதுவும் நான் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வேணும் அப்படின்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை கிளறி விடலாம். கிளறிக்கிட்டே இருங்க. நல்லா
அடி பிடிக்காம கிளறுங்க. ஓகே நமக்கு எக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கலாம். pan ல 1 ஸ்பூன் ஆஃப் oil ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் slices ஆ கட் பண்ணி வச்சிருந்த onions ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் green chili balance இந்த green chilies ஆட் பண்ணிரலாம். நல்லா வதக்கி விடலாம். ऑयल கொஞ்சம் கூட வேணும் அப்படினா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல. அப்புறம் ஜிஞ்சர் garlic paste ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அடி புடிக்காம பாத்துக்கோங்க. இது நல்லா வதங்கணும். இன்னும் நல்லா வதங்கணும். இன்னும் வதங்கணும். மடக்கி விடுங்க. உங்களால எவ்வளவு நல்லா வதக்க முடியுமோ அவ்வளவு வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதல நாம chili powder ஆட் பண்ண போறோம். 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம turmeric powder 1 pinch ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் pepper powder 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் வதக்கி விடலாம். மாதிரி வதங்கி வரணும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டைமில் நாம் பண்ணி வச்சுருந்த கப்பாவை ஆட் பண்ணிக்கலாம். அரவள்ளி கிழங்கு தப்பியோக்கா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். அடி பிடிச்சிடக்கூடாது. நம்மளோட ஃபுட்ல எவ்வளவு கம்மியா oil ஆட் பண்றோமோ அவ்வளவுத்துக்கு நம்ம உடம்புக்கு நல்லது. ஓகே இந்த டைம்ல நாம குக்க பண்ணி வச்சிருந்த எக் ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விடுங்க. அடி புடிக்காம பாத்துக்கோங்க. மிக்ஸ் ஆகி வரணும் இந்த டாபியோகா கூட. இந்த டைம்ல நாம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கோங்க. எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா இருக்கணும். இந்த கப்பை வச்சு நாம மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி ரொம்பவே டேஸ்டியாக நமக்கு கப்பா ரெடி ஆகிரும். ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த கப்பு வச்சு நாம் மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. இப்போது நாம் எதிர்பார்த்த சுவையான எக் டாபியோக்கா ஐ மீன் முட்டை கப்பா ரெடி ஆகிடுச்சு. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் இங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும்.